त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरिओम। नन्निलम श्रीमत् तांडवराय स्वामिगल उपदेशित्तरुलिय कैवल्य नवनीतम तत्व विपत् कविये आन्मीक सिंदनेक्कु नाम पार्क इरुक्रोम। महावाक्य सामवेदम चांदोक्य उपनिषत् आरावद अध्यायम तत्त्वम् असि உபதேச மகாவாக்கியத்தின் பொருள் கொள்ளும் முறை, விட்டுவிடாத இலக்கணை மூலம் அதை இந்த மகாவாக்கியத்தை பொருள் கொள்ள வேண்டும் என்பதுதான் குருவானவர் நமக்கு காட்டும் வழி. பேதமான வாச்சியார்த்தங்களை விட்டுவிட வேண்டும், லட்சியார்த்தத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய லட்சியார்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் அவர் நமக்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் காட்டப்பட்ட திருஷ்டாந்தத்தில் அவன்தான் இந்த தேவதத்தன் என்பதில் தேசங்கள் காலங்கள் மற்றும் அவன் இவன் என்ற வேதங்களையெல்லாம் வாச்சியார்த்தங்களையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்றும், லட்சியார்த்தமாகிய தேவதத்தன் அவனை ஒன்றுபடுத்தக்கூடிய அடையாளமாகிய முகத்தில் மறு தழும்பு ஆகியவற்றை விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி வைத்துக் கொண்டால் அவன்தான் இந்த தேவதத்தன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது விட்டுவிடாத இலக்கணிக்கு காட்டப்பட்ட திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு. சோயம் தேவதத்தன். இப்பொழுது அந்த எடுத்துக்காட்டு எந்த ஒரு பொருளை விளக்குவதற்காக சொல்லப்பட்டதோ ஓமேயம் அல்லது தாஷ்டாந்தம் அதுதான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். தத் துவம் அசி என்ற மகா வாக்கியத்தின் பொருள் கொள்ளும் முறைதான் இங்கே தாஷ்டாந்தம். விட்டுவிடாத இலக்கணை மூலம் தத்துவம் அசி என்ற மகா வாக்கியத்தின் பொருள் கொள்ளும் முறையை இந்த 74வது கவியில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் சிறப்பாக விளக்கியிருக்கிறார்கள். தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் அத்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். இதுதான் கவி. தத்துவம் எனும் பதங்கள் தத்துவம் அசி மகா வாக்கியத்தில் முதல் இரண்டு பதங்கள் ஒன்று தத்து மற்றொன்று துவம். இந்த தத்பதத்தின் லட்சியார்த்தம் பிரம்மம், துவம் பதத்தின் லட்சியார்த்தம் சாட்சி அல்லது கூடஸ்த ஆன்மா. பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல், இந்த பிரம்மம் அல்லது சாட்சி இந்த ரெண்டுக்கு இந்த வஸ்து அந்த வஸ்துவை விடாமல், இது ரெண்டையும் அதாவது பிரம்மம் என்று சொன்னால் அது பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்லுங்கன்னு சொன்னால் சத் சித் ஆனந்தம், சாட்சி அல்லது கூடஸ்தான்னா அதற்கு லட்சணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சத் சித் ஆனந்தம். இதை இந்த வஸ்துவை விடாமல் தேத வாச்சியார்த்தத்தை விட்டு, இந்த தத்துவம் பதங்களுக்கு வாச்சியார்த்தங்கள் என்ன என்று கேட்டால் தத்பதத்தின் வாச்சியார்த்தம் சமஷ்டி
ஸ்தூல சரீரங்கள், அதாவது சமஷ்டி சரீரத்ரயங்கள், சமஷ்டி அவஸ்தாத்ரயங்கள், சமஷ்டி அபிமானத்ரயங்கள், எல்லா ஜீவர்களின் ஸ்தூல சரீரங்களை எல்லாம், சூக்ம சரீரங்களை எல்லாம், காரண சரீரங்களை எல்லாம் கூட்டி பார்க்கும் பொழுது சமஷ்டி சரீரத்ரயங்கள். எல்லா ஜீவர்களின் சாக்கிர சப்பன சுளுத்தி அவஸ்தைகளை கூட்டி பார்க்கும் பொழுது சுருட்டி திதி லயம் என்று சொல்லக்கூடிய சமஷ்டி அவத்தாத்ரயங்கள், எல்லா ஜீவர்களின் அபிமானத்ரயங்களாகிய விஷுவன் தைஜசன் பிராக்யன் என்பவற்றை கூட்டி பார்க்கும் பொழுது அந்தர்யாமி இரண்யகர்பன் விராட் புருஷன் என்று சொல்லக்கூடிய சமஷ்டி அபிமானத்ரயங்கள். ஆக இது தத்பதத்தின் பேதவாச்சியார்த்தங்கள். அதுபோல தொம்பதத்தின் பேதவாச்சியார்த்தங்கள், அதாவது ஜீவாத்மாவிற்கு ஜீவனுக்கு தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி விஷுவன் தைஜசன் பிராக்யம் இவையெல்லாம் வேத வாச்சியார்த்தங்கள் ஒரு ஜீவனுக்கு. ஆகவே தத்துவம் பதங்களின் வேத வாச்சியார்த்தங்களை எல்லாம் விட்டுவிட்டால், வேத வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டால் மீதி என்ன இருக்கிறது? நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் என்னென்ன ஆகும் அர்த்தமும். அப்ப தத் இஸ் ஈக்குவல் டு துவம், துவம் இஸ் ஈக்குவல் டு தத். அப்ப அது நீ ஆகிறாய், நீ அது ஆகிறாய், அதாவது பிரம்மமே சாட்சி அல்லது கூடஸ்தானம் சாட்சியே, அதாவது கூடஸ்த ஆத்மாவே பிரம்மம் என்ற அர்த்தமும் என்று பொருள் கொள்ள முடிகிறது. வேதங்களை வாக்கியார்த்தங்களை விட்டுவிட்டால் லட்சியார்த்தமாகிய பிரம்மமும் சாட்சியும் இரண்டும் ஒன்றே. ஏனென்றால் பிரம்மத்தின் லட்சணம் சச்சித் ஆனந்தம், சாட்சியாகிய கூடஸ்தான்மாவின் லட்சணம் சச்சித் ஆனந்தம். ஆகவே இரண்டும் ஒன்று, நித்தமும் அது நீயாகும், நீ அது ஆகும் என்னும் அத்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். இந்த அர்த்தம்தான், இந்த லட்சியார்த்த அர்த்தம் பொருள்தான் அகண்டம். இதுதான் அந்த பிளவுபடாத பிரிக்க முடியாத வஸ்துவாகிய பிரம்மம், அதைதான் அசிபத ஐக்கியம் காட்டுகிறது. தத்துவம் அசி, நாம கணித பாடங்களில் சமன்பாடு என்று இரண்டு கோடுகளை போடுகிறோம், இஸ் ஈக்குவல் டு என்று ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகிறோம், இஸ் ஈக்குவல் டு அல்லது சமன்பாடு அப்படின்னு ரெண்டு கோடு போட்டு காமிக்கிறோம். அந்த ரெண்டு கோடு போட்டு காமிக்கிறதுக்கு தான் அசி என்று பெயர். தத் இஸ் ஈக்குவல் டு துவம், துவம் இஸ் ஈக்குவல் டு தத். அந்த இஸ் ஈக்குவல் டுன்றதுக்கு தான் அசிபத ஐக்கியம் காட்டும். மீண்டும் பாடலை படிப்போம். தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் வத்துவை அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். இந்த அளவிலே இந்த 74வது கவியை நிறைவு செய்வோம். அடுத்த கவியில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.